அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வந்து மதுரை தங்கம்மீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பரான டேஸ்டியான ஒரு மட்டன் கிரேவி தாங்க பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மட்டனை வந்து வேக வச்சுக்கலாம். குக்கரில் வந்து அரை ஸ்பூனில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ மட்டன் சேர்த்துக்கிறேன். கறி எலும்பும் சேர்த்து இன்றைக்கி வந்து மட்டன் கிரேவி பண்ண போகிறேன். அது கூடவே இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், சோம்பு, ஜாதிபத்திரி எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கால் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேச்சு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். நல்லா மட்டனை வந்து நல்லா கிண்டி விட்டு கொஞ்சமாக மட்டன்லேருந்து தண்ணி வரும். அப்போ தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள், மட்டனில் வந்து நல்லா தண்ணி வந்துருச்சு பாருங்கள். இப்போ மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு நாலு விசில் வரட்டும், மட்டன் வந்து நல்லா வெந்துடும். மட்டன் வேகிற அளவுக்கு பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். தாளிச்சுட்டுக்கலாங்க. இப்போ வந்து மட்டன் கிரேவி வந்து தாளிச்சுட்டுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அரை ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணிச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன், தேவைப்பட்ட நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மட்டன் கிரேவி. மதுரையில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஹோட்டலில் இதே மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கறி வேக வைக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தேன், இப்போ அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு. ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், தனி மிளகாய்த்தூள். ஒரு ஸ்பூன் அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். பாருங்கள், மட்டன் கிரேவி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பத்து முந்திரி வந்து நெய்யில் வந்து வறுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், அருமையான டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.